ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெமெடி முடி உதிர்வை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக தடுத்து நிறுத்துறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருள் என்னன்றதையும் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்டு ஆப்ஷன் க்ளிக் பண்ணிவிட்டு அப்போது தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்று நூற்றில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனைங்கிறது கை இருக்குதுன்னு சொல்லலாம் அது சாதாரணமாக ஒரு நாளையில் வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து ஒரு ஐம்பது முடி அல்லது உங்கக்குள்ளே கொட்டுதுனா கூட ஓகே அதை வந்து நார்மலில் தான் சொல்லலாம் அதை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை ஆனால் இது அதையும் தாண்டி முடி வந்து தலையில் கை வச்சாலே முடி கொத்து கொத்தாக கொட்டுது அப்படின்னாலே கண்டிப்பாக அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவனிக்க வேண்டிய பிரச்சனை தான் அதில் நமக்கு முடியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரியும் ஸோ இப்போ நம்ம அதை பற்றி கவனப்படுத்தவில்லை அதுக்கான வந்து ஒரு ரெமடியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ரெமடியில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணலாம் அதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்களால் வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி வரும்னு நினைக்கிறவங்க அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதாவது எக்ஸாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வெலைக்கெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஆகும் அதுக்கடுத்து வந்து ஆனியன் ஸ்மெல்லு இந்த இது மாதிரி ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு பிடிக்காது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஆனால் ஆனியன் பற்றி சொல்ல பொதுவாக வந்து அலர்ஜினால் அந்த மாதிரி இதை தான் சொல்கிறேன் நம்ம இதில் கெமிக்கல் ஐட்டம் எதுவுமே இல்லை எல்லாமே ஹோம் ரெமடி தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மழை காலத்தில் இந்த இந்த மாதிரி மழை அதுக்கு அதுக்கடுத்து பனிக்காலம் இந்த டைமில் கூட நீங்கள் இந்த ரெமெடியை யூஸ் பக்கம்லாம் பண்ணலாம் அது பார்த்திங்கன்னா பேஸ்டாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு அள அதாவது சைடு எஃபெக்ட்டும் வராது அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பயப்பட வேணாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருள் என்னன்றதை முதல் பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் இஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா துருவி எடுத்துக்க போகிறோம் அதே இல்லாட்டி இடிச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதெல்லாம் நம்ம மொத்தத்தில் இஞ்சியிலேருந்து சா சாறு எடுக்க போகிறோம் அதுவும் சாறு எடுத்து அதை வந்து நம்ம இஞ்சியோட அளவுல நம்ம இஞ்சி சாரோட அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது நல்லா கலந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா முடியோட வேர்க்காலில் தடவி நல்லா மசாஜ் கொடுக்க போகிறோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா முடியோட நம்ம பாகங்கள அதாவது ஒவ்வொரு பக்கமாக பிரித்து வந்து பார்த்திங்கன்னா முடியோட ஸ்கால்பில் படுற மாதிரி நல்லா இந்த எண்ணெயை அதாவது இஞ்சும் தேங்கண்ணையும் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது அது தேங்கெண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக்லாண்ட் எண்ணெயாக தேர்ந்தெடுக்கிறது நல்லது இதை வந்து நீங்கள் வேர்க்காலில் இது பண்ணால் அதை நீங்கள் அப்படி இல்லை அதாவது டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணால் பஞ்சு இருக்கும் இல்லையா காட்டன் அந்த மாதிரி அதில் வந்து அந்த பஞ்சில் நீங்கள் நல்லா தொட்டு அதை முடியோட வேரில் படுமுடி நல்லா அழுத்தி மசாஜ் கொடுக்கலாம் அது பார்த்திங்கன்னா வேர்க்கால்கள் மட்டும் இல்லை மீதி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நு நீங்கள் நுனி முடி வரைக்குமே அப்ளை செஞ்சுக்கலாம் இந்த இஞ்சி சாறு இதை இதை பார்த்து பார்த்து மசாஜ் செஞ்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் கொண்டை போட்டுக்கலாம் அடுத்து உடஞ்ச பச்சை ஒரு ரெண்டு நிமிடம் நம்ம வேர்க்காலில் இந்த சாரை தேய்ச்சிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் கொண்ட போட்டுட்டு போயிருக்கலாம் அது பார்த்திங்கன்னா இருபது நிமிடம் கழிச்சுட்டு நீங்கள் இதை வந்து தலை வைக்க குளிச்சுக்கலாம் அதாவது தலை குளிக்கும் போது நீங்கள் ஏற்கனவே நம்ம சொன்னது போல் தான் ஹெர்பல் சாம்பு அதுக்கடுத்து இல்லைனா சீர்கா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அதை போட்டு நீங்கள் நார்மலாக எப்போம் போல் தலை குளிச்சுக்கோங்க முடி தூர்ப்பு பிரச்சனைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டு வாரத்துலேயே வந்து நல்ல ஒரு மாற்றம் தெரியும் அது இல்லாமல் இந்த மழை காலத்தில் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சளி பிடிக்கவே பிடிக்காது ஒரு சில பேக்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இதில் வந்து நமக்கு சளி எதுவுமே பிடிக்காது இஞ்சி இது தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவதாக வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஹேர்பேக்கு சாதாரணமாக முடி வளர்ச்சி பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வெந்தயத்தை மட்டுமே ஊற வச்சு தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர்பேக்காக போடலாம் ஆனால் நம்ம இதில் இந்த ரெமடியில் நம்ம இன்னும் ஒரு இது கூடவே ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும் தோரம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் இதை இரண்டையும் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் போட்டு முந்தைய நாளில் இரவே நம்ம ஊற வச்சிடணும் முந்தை நாள் நைட்டே நம்ம ஊற வச்சுட்டோன்னா அடுத்த நாள் இதை வந்து ஊற வச்சதை நம்ம ஆறு நல்லா அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதை நம்ம பார்த்திங்கன்னா தலைக்கு பேஸ் இது பார்த்திங்கன்னா ஹேர் பேக்காக போட போகிறோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை குளிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு முன்னாடி அரைச்சி இதை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிடம் கழித்து நீ ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம அடுத்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட நம்ம தோரம் பருப்பும் போடுறதுனால முடிக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும் அது இல்லாமல் முடி நல்ல சைனிங்காகவும் நல்ல ஒரு முடி வளர்ச்சி உங்களால் காண முடியும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் முன்னாடி சொன்ன பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெந்தயம் நீங்கள் குளிர்ச்சி நான் இப்போ யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறீங்க தலைபாரம் வரும்னு நினைக்கிறவங்க அவங்க அந்த வெந்தயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு முட்டையோட வெள்ளை கருவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது தோரம் பருப்பு மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட நீங்கள் முட்டையோட வெள்ளை பாட்டு ஆட் மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்காக போட்டுக்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் பின் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி அதாவது அந்த வெந்தயம் இதுதான் பண்ணணுன்ற இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது முடிக்கு வந்து நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால முடி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ஸோ வந்து முடி கொட்டுறது முடி நல்லா அடர்த்தியாகவும் வளரும் அந்த முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகிட்டு ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற முட்டை போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மழை காலத்தில் சளி பிடிக்காது தலை பாரமும் வராது ஸோ நீங்கள் அப்போ அந்த மெத்தட் இல்லைன்னா இந்த மெத்தடை நீங்கள் பின்பற்றலாம் அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிற குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா தலையில் சீப்பு வச்சாலே முடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொ கொத்து கொத்தான் வருது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் போட்டு ஹேர் பேண்டை கழட்டினாலே முடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் பேண்டோடையே பார்த்திங்கன்னா முடி நிறையா வருது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த இது ரெமடியை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வீக் டூ டைமாவது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முடி கொட்டுறங்கிற பிரச்சனையும் இருக்காது அதுக்கு நம்ம இந்த ரெமெடிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வெள்ளைப்பூண்டு தாங்க வெள்ளை பூண்டை எடுத்து நம்ம நீக்கிட்டு உங்களுக்கு எப்படி கட் பண்ணி தோணும் நீட்டு வாக்கிலையோ இல்லாட்டி எப்படியோ அதாவது உங்களுக்கு எப்படி கட் பண்ணணும்னு தோணுதோ அந்த போல் வெள்ளை பூண்டை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண பூண்டை வந்து நீங்கள் எடுத்து அதை பார்த்து சாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கேல்ப்பு தலையோட ஸ்கேல்ப்பில் நல்லா படுற மாதிரி வச்சு மசாஜி கொடுங்க அதாவது வந்து பூண்டுனை வந்து உங்கள் தலையில் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் அதாவது பூண்டை நீங்கள் இப்போ கட் பண்ணிக்கிறது அப்படியே வச்சு தேய்க்க போகிறீங்க நம்ம சாறு பிழிஞ்சு தேய்க்க போகிறதில் கட் பண்ணி அப்படியே பூண்டையே வச்சு தலையில் நம்ம மசாஜ் கொடுக்க போகிறோம் இது நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கொடுக்கணும் இந்த பூண்டு மசாஜ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உடனடியாக முடி உதிர்வுங்கிற பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக ஸ்டாப் பண்ணக்கூடியதுங்க இது கண்டிப்பாக ஒரு நல்ல சூப்பர் ரெமடின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த இப்போ நம்ம சொன்ன ரெமடியெலாம் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அலர்ஜி எனக்கு சேராதுன்னு சொல்கிறவங்க அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க மற்ற நம்ம சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்துலேயும் யூஸ் பண்ணக்கூடியது பனி டைம்லேயும் யூஸ் பண்ணக்கூடியது எதுவுமே வந்து உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்ற பயமே வேணாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சொன்ன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் ரெமடி தான் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்